கனகா வந்து உண்மையாக அவருடைய தாயார் தேவிகா சொல்லவே தவிர தென்னிந்திய சினிமாவில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை. இங்கே சிவாஜியுடன் அதிக படங்கள் நடித்தவங்க அவங்க தான். மகளை வந்து கண்டிப்பாக சினிமாவுக்குள் கொண்டு வரணும்னு அவங்களுடைய ஐடியா கிடையவே கிடையாது. அப்போ எப்படி இது நடந்தது அப்படின்போது, சரி ஓகே கதை பிடிச்சிருக்குது, உங்களை நம்பி என் மகளை நடிக்க வைக்கிறேன், இதான் வந்து முதலும் கடைசியுமாக படமாக இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவுடோர் ஷூட்டிங் நடக்குது, அங்கேயே போய் இருக்காங்க. காஸ்டியூம்லேருந்து மேக்கப் வரைக்கும் தேவிகா தான் பார்த்துக்கிறாங்க. என்ன மாதிரியான சீன் எடுக்க போறீங்கன்னு முதல்ல அவங்ககிட்ட தான் வந்து பேப்பர் கொடுக்கணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சவுத் இந்தியாவிலேருந்து வாய்ப்பு குவியுது, பாலிவுட்லேயும் வருது. ஆனால் ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த கதை தான், இந்த மாதிரி இதுதான். ஏறக்குறைய வந்து பத்திரிகையிலே எழுதுறாங்க, கனகாவுடைய தாயார் தேவிகாவுடைய டார்ச்சர் தாங்க முடியவில்லை. ரஜினிக்கு ஜோடியா, அப்போ ரஜினி செம்ம பீக்கில் இருக்காரு, அதிசய பிரிவியூ பண்ணாங்க. அதிசய பிரிவியூ பண்ணும்போது கனகா அது கட கட கடன்னு அந்த கிராஃப் மேலே வருது. வரும்பொழுது கனகாவுக்கு எங்கே ஒரு பெரிய இடி விழுதுன்னா, ரெட்ரோக் செஞ்சவங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஒரு பிரபல நடிகை வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில், திடீர்னு பார்த்தா அவங்கள பற்றின ஒரு பேச்சு மூச்சே இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்களுமே யாருக்குமே தெரியாது. சிலர்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு நடிகையை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பிரபல நடிகையோட மகள் இவங்க, பிரபல நடிகை தேவிகா அவங்களோட மகள் கனகா இருந்தாங்க. நம்மலாம் பார்த்துருக்கோம் கரகாட்டக்காரன் படத்தில் வந்து அறிமுகமாகறாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. தொடர்ந்து படங்கள்லாம் நடிக்கிறாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறாங்க. அதிசய பிறவி படத்தில் ஹீரோயினாகவே நடிக்கிறாங்க, நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ராமநாராயணன் அவர்கள் படத்திலலாம் கூட நடிச்சு, விவேக்கு ஜோடியாக கூட சில படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாங்க அந்த சினிமா ஃபீல்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நடுவில் அப்படியே பார்த்தா அவங்கள காணும். இப்போ சமீபத்தில் நம்ம அவங்கள பார்க்கும்போது குட்டி பத்மி அவங்களோட வந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். கனகா என்ன ஆனாங்க, எப்படி இருந்தாங்க, என்ன ஆனாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, எதனால் இப்போ குட்டி பத்மியோட அவங்க அரவணைப்பில் இருக்காங்க, என்ன காரணம், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதுவும் பெரிய புயல் வீசியிருக்கா அந்த வாழ்க்கையில்? இல்லை இல்லை, உண்மையாகவே வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஒரு பிரபலமான நடிகை அப்படின்போது, நீங்கள் திரைத்துறையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய சோகமும் ஒரு வருத்தமும் இருக்கும். ஆனால் குறிப்பாக நடிகைகளுக்கு பின்னாடி வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு மெல்லிசான ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன தான் வந்து அவங்க வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் லைட்டு வந்தாலும், இவ்வளோ ஸ்டில் கேமராக்களுடைய ஒளி, இவ்வளோ கேமராக்கள் நம்ம மீது பாஞ்சாலும், அவங்களுக்கான ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்து ஏன்டா ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு எங்கிட்ட பேசுகிற நடிகைகள்லாம் உண்டு. அவங்க பேர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு என்னென்னா, எங்கேயும் போக முடியல, ஒரு ஒரு திருமணையில் இருக்கிற ஒரு பொறி கடையில் போய் பொறி வாங்கி சாப்பிடணும், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்ணுன்னு ஆசை சார் எங்களுக்கு, நகரவே முடியல. ஒரு வீட்டு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அது எவ்வளோ புகழ் வந்து என்ன விஷயம், அது ஒன்றும் கிடையாது. நாங்கள் கேமராவுக்கு முன்னாடி சிரித்த மாதிரி சிரிச்சுக்கிட்டும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வந்து அது அதுதான் வந்து அந்த பிரவேசி போயிடும். வந்து கனகா வந்து உண்மையாக அவருடைய தாயார் தேவிகா சொல்லவே தவிர தென்னிந்திய சினிமாவில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை. இங்கே சிவாஜியுடன் அதிக படங்கள் நடித்தவங்க அவங்க தான். மகளை வந்து கண்டிப்பாக சினிமாவுக்குள் கொண்டு வரணும்னு அவங்களுடைய ஐடியா கிடையவே கிடையாது. அப்போ எப்படி இது நடந்தது அப்படின்போது, கனகாவும் கங்கைமரன் வீடும் வந்து ராஜாண்ணாமலைபுரத்தில் ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, இது மாதிரி ஒரு பக்கத்து வீடு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு. அப்போது கங்கையமரன் வந்து கரகாட்டக்காரன் படத்துக்கு கதை எழுதியாச்சு, ஒரு புதுமுகம் வேணும், ஒரு நேட்டிவிட்டியோடு ஒரு முகம் வேணும், ஒரு கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாக, ஒரு அழகாக, ஒரு ஒல்லியான ஒரு பார்த்தா ஒரு அழகான ஒரு கரகாட்டக்காரன் மாதிரியான ஒரு புதுமுகம் தான் வேணும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு நிறைய புதுமுகங்களை தேடிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கோஆர்டினேட்டர்ஸு அப்புறம் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு படத்துக்கு புதுமுகம் வேணும்னா அப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் தான் கொண்டு வருவாங்க. இப்போ மாதிரி வீ ட்ரான்ஸ்ஃபரில் ஃபோட்டோ அனுப்புறது, மெயில் அனுப்புறதுலாம் கிடையாது, ஆல்பமாக தான் அனுப்புறோம். அந்த ஆல்பம் எங்கேருந்து பெரும்பாலும் வரும்னா மும்பையிலேருந்து தான் வரும். நீங்கள் மும்பை அந்த செக்க சிவேல்னு அந்த நடிகை, அப்புறம் அந்த முகம், அந்த ஒரு நார்த் இந்தியன்கான முகம், இவங்க தலைமையில் கரகத்தை வச்சு வச்சு எப்படி இருக்கும் அது. ஆனால் நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டு தமிழ் பேச தெரிஞ்ச நடிகையாக இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு, அது வாய்ப்பே இல்லைன்னு. சில மலையாள புதுமுகங்கள் கூட ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க, சில டெஸ்ட் ஷூட்லாம் வச்சு பார்க்குறாங்க. எல்லாமே ராமராஜன் முதல் கொண்டு கவுண்டமணி செந்தில் முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக ஆயிடுச்சு. கதாநாயகிக்காக வெயிட்டிங்கு,
ஒரு நாள் தேவிகா அம்மாவோட வந்து கனகா கங்கையம்மன் வீட்டுக்கு வரும்போது கங்கையம்மனோட அவங்க ஒய்ஃப் தான் சொல்கிறாங்களாம், எங்கள் கதாநாயகி எங்கேயோ தேடிட்டு இருக்குங்க, இங்கே நம்ம வீட்லேயே இருக்கு பாருங்கன்ட்டு இங்கே சொல்லும்போது அவங்க தேவிகா ஆள்றாங்க. ஐயோ வேணா வேணாம்னு, ஆமாம் எனக்கு தோணலையே அப்படின்னு ஒத்துக்கல. அவங்க சின்ன பொண்ணு வேணா சினிமாவே அவங்க நிறைய அவங்க கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தப்பாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும், ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க வேணான்னு. ஆமாம் ஏதோ ஒரு கஷ்டம் வேணாம், அப்படி ஆசைப்பட்டிருந்தா கூட கொண்டு வந்துருக்கலாம், வேணான்றாங்க. இவர் வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு, வேணான்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஆபாசமான காட்சிகள் இருக்காது, நெருக்கமான இதுவெல்லாம் இருக்காது, மொத்த காட்சிகளை தான் கிடையவே கிடையாது. ஒரு நம்முடைய பாரம்பரியமான கரகாட்டத்தை பின்னணியாக கொண்ட ஒரு படம் தில்லானா மங்கனாமல் மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் சிவாஜி பத்மினி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு மாறுது. நான் உறுதி தரேன், ஸ்பாட்டில் நீங்களே வந்து இருங்க அப்படின்னு. யார் ஹீரோ அப்படின்போது ராமராஜன் அப்போ தான் வர்றார். ராமராஜனை அப்போ தான் எழுதின பசு நேசன் அது இது இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இவரா அப்படின்றாங்க வந்து. சரி முடிவு ஆயிடுச்சு, கதாநாயகன் நடிக்கணும் முடிவு ஆன பிறகு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தானே, அன்றைய சூப்பர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் யார், அவங்க படத்தில் நடிக்க ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா பெரிய அளவில் வரும்போது. அப்போ சொல்கிறார் கங்கை மரன், எதிர்கால பெரிய நடிகராக வருவார் இவர், நீங்கள் ஆளை வச்சு எழுப்புறோம் திறமையான பையன். சரி ஓகே, கதை பிடிச்சிருக்குது, உங்களை நம்பி என் மகளை நடிக்க வைக்கிறேன். இதான் வந்து முதலும் கடைசியுமாக படமாக இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவுடோர் ஷூட்டிங் நடக்குது, அங்கேயே போய் இருக்காங்க. காஸ்ட்யூம்லேருந்து மேக்கப் வரைக்கும் தேவிகா தான் பார்த்துக்கிறாங்க. என்ன மாதிரியான சீன் எடுக்க போகிறீங்கன்னு முதல்ல அவங்ககிட்ட தான் வந்து பேப்பர் கொடுக்கணும், இந்த மாதிரியான சீன் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா அனுபவம் வாய்ந்தவங்க இல்லைங்களா அப்படின்ட்டு. ராமராஜன் கூட நடிக்கிறதுல கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது இல்லைங்களா. அப்புறம் வந்து காட்சி எடுக்க 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 ராமராஜனுடைய அந்த பிஹேவியர் வந்து அந்த மரியாதை கொடுக்கறது, செட்டில் இதுவோ பண்ண பேசுறது, எழுந்து நிற்கிறது, அந்த ஹீரோன்ற எந்த பந்தமும் காட்டாமல் டக்குன்னு ஒரு துண்டை விரித்து ஒரு இடத்துல படுத்துருவோம். ஒரு நடந்த சம்பவம் படுத்தன தேவிகாவுக்கு யாரோ ஒருத்தர் படுத்துருக்காங்கன்னு யார் இதுன்னு கேட்டது, இந்த படத்தோட ஹீரோன்னு தட்டி எழுப்பி தம்பி எழுந்துருங்கன்னு. இங்கே படத்தோட ஹீரோங்க இப்படி வந்து படுத்துருங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், என்ன இருக்கு கிராமத்து ஆள் தான் அவரு, நான் ஒன்றும் கிடையாதுங்க, இதில் போய் என்ன இருக்குன்னா அதில் வந்து பெரிய உச்சாணி கும்புக்கு அவரை மனசில் போய் நிறுத்திட்டுருக்காங்க. என்ன எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருக்காரு, ஏன்னா பந்தா பண்ணணுன்னு கிடையாது, பந்தா பண்ணி வந்தவங்களாக தான் இருப்பாங்க, பந்தா பண்ண ஹீரோக்களை இவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். இப்படி ஒரு சர்வசாதாரணமாக ஒரு துண்டை விரிச்சுட்டு ஒரு ஷார்ட் பிரேக்கில் வந்து ஒருத்தர் வந்து இல்லைன்னா சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காருன்னா அவர் தான் படத்தோட ஹீரோனா என்ன ஒரு இதுன்னா ஒரு அதுதான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க வந்து. எனக்கு வந்து எஸ்எஸ்ஆர் அண்ணனை பார்த்த மாதிரி இருந்தது அந்த தம்பியை பார்க்கும்போது. எதனால எஸ்எஸ்ஆர் கூட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு எஸ்எஸ்ஆர் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு நீங்கள் அந்த நடிப்புலாம் கூட பார்த்தீங்கன்னா ராமராஜன் ஒரு எஸ்எஸ்ஆருடைய சாயல் இருக்கும், எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரனுடைய சாயல் இருக்கும். அவர் எல்லா கேரக்டருக்கும் கொஞ்சம் பொருந்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒருத்தர் பார், லட்சிய நடிகர் அவர். அதுவும் ஒன்று, ரெண்டாவது இந்த மரியாதை கொடுக்கறது கரெக்டாக சொன்னால் எஸ்எஸ்ஆர் அண்ணன் சொல்கிறாங்க பெரும்பாலும் அதை தான் சொல்கிறாங்க, அந்த மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் சேர்ந்து சொன்ன பிறகு அந்த படம் முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு தேவிகாவோட இருந்தது. படம் நமக்கு தெரியும் வரலாறு காணாத ஒரு ஹிட்டு, அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது கங்கைமரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் 100 நாள் ஓடுன்னு நான் நினச்சி பார்க்கல, அதை தாண்டி 1 வருஷம் ஓடின படம் இது. அந்த படத்துக்கு பிறகு ராமராஜனுடைய சம்பளம் ரஜினியை விட 1 ரூபா அதிகம். ரஜினியுடைய சம்பளத்தை அங்கே முறியடிச்சிட்டார். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, ஏவிஎம்மில் ஒரு பட பூஜைக்கு வராரு ராமராஜன். வரும்பொழுது பின்னாடி ஒரு 200-250 பேர் வராங்க, வேற ஒரு படத்தோட பூஜைக்கு வராரு. 250 பேர் இந்த படத்திற்கு பிறகான மாஸ் அவருக்கு எப்படி ஏறி போயிடுச்சு. ஆனால் அதே ராமராஜனை 2002 ஒரு வார பத்திரிகையில் இருக்கும் பொழுது அதே ஏவிஎம்எல்லில் ராமராஜனும் ரோஜாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் பேர் மறந்துட்டேன், அதை வந்து முக்கால்வாசியோடு நின்று போயிடுச்சு. ஒரு சாதாரண பேப்பர் விரிச்சுட்டு அவர் பாட்டு படுத்துட்டு இருந்தார். நாங்கள் பார்த்தோம், எப்படி பார்த்த ஒரு நம்பர் எப்படி இதுவாகிடுச்சு. இதுதான் சினிமா, இதுதான் கனகாவுக்கும் நடந்தது. இட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சவுத் இந்தியாவிலேருந்து வாய்ப்பு குவியுது, பாலிவுட்லேயும் வருது. ஆனால் ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த கதை தான் இந்த மாதிரி இதுதான் ஏறக்குறைய வந்து பத்திரிகையிலே எழுதுறாங்க, கனகாவுடைய தாயார் தேவிகாவுடைய டார்ச்சர் தாங்க முடியவில்லை. அது டார்ச்சர் பேர் கிடையாது, தன் மகளை வேற அதாவது வந்து ஒரு ஆபாசமாக காட்டக்கூடாது, ரெட்டை அர்த்தம் உள்ள வசனம் உள்ள படங்களில் பேச வைக்கக்கூடாது, அது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. செலக்ட் பண்ணி இது பாருங்க, கும்பகர தங்கையா, அப்புறம் வந்து அதிசய பிறவி ரஜினிகாந்த், ரஜினி ரஜினிக்கு ஜோடியா. அப்போ ரஜினி செம்ம பீக்கில் இருக்காரு, அதிசய பிறவி பண்ணுறாங்க. அதிசய பிறவி பண்ணும்போது கனகா அது கட கட கடன்னு அந்த கிராஃப் மேலே வருது. வரும்பொழுது கனகாவுக்கு எங்கே ஒரு பெரிய இடி விழுதுன்னா அவருடைய தாயாருடைய எதிர்பாராத விதமான ஒரு மரணம்.
அந்த மரணத்தை வந்து அவங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. காரணம் என்னென்னா, தன் தாயை ஒட்டி தன்னுடைய தாயினுடைய நிழலில் வளர்ந்து தன் தாய் தான் அட்வைசர், வந்து எதையுமே ஓனாக டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எடுக்க அதை நான் இது பண்ணல, எல்லாமே நம்ம அம்மா தான். ஒரு கங்காறு அதை வயிற்றில் எப்படி குட்டியை வச்சுருக்குமோ, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சை எப்படி ரெக்கையில் வந்து பாதுகாத்துருக்குமோ, அது மாதிரி பாதுகாத்துருப்போம். அந்த மரணம் வந்து கனகாவை வந்து தெரிஞ்சிக்க முடியல, நம்ப முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சில படங்கள் ஒத்துக்க முடியல, அட்வான்ஸ் வாங்கின படங்களில் போய் நடிக்க முடியல, பத்திரிகைகளில் வந்து கிசு கிசாக வருது, செய்தியாக வருது. ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிறாங்க. பூட்டிக்கிட்டு ஒரு சில வாரங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அக்கம் பக்கம்லாம் தெரியும் இல்லைங்களா, அவர் கனகாவுடைய தந்தையும் இருக்கார், அவர் கொஞ்ச நாள் இருப்பார். கனகாவுடைய தந்தை யாருன்னா ஒரு உதவி இயக்குனர், அவரை வந்து தேவிகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் என்னடா அது, என்னதான் நம்ம வந்து ஒரு பெருநகரமாக இருந்தாலும் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட வீடு அப்படிதான் அதை கவனிப்பாங்கல்ல. பக்கத்தில் அவங்க தேவிகா காலத்தில் இருந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ உள்ளே போய் பார்த்த பிறகு என்னன்னு கேட்ட பிறகு, ஏன் வெளியே வரல, கதவை தட்டினாலும் வெளியே வரல, இது வரல, ஆனால் குரல் மட்டும் கேட்குது, யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. இப்போ இந்த மாதிரி என்ன வாலண்டியர்ஸோ அல்லது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது வெல்விஷர்ஸ், சினிமாவில் தேவிகா கூட நடித்த சீனியர்ஸ் நடிகர்கள் யாரை போந்தாங்கன்னு தெரியல, வந்து அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வெளியே மீட்டு கொண்டு வந்து சின்ன ஒரு கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரியாக விவேக் கூடலாம் நடித்தாங்க பாருங்கள். அதில் ரீஎன்ட்ரியாக நடிச்சது வந்து அந்த ரீஎன்ட்ரியாக நடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அம்மாவும் இல்லை அப்போ, அம்மாவும் இல்லை, அப்பாவும் கண்டுக்கல, அவர் வேறு யாரும் இல்லை. இவ்வளோ இருந்தால் சினிமாவில் ஈஸியாக ஏமாற்றுவாங்க. சில சம்பளங்கள்லாம் கனகாவுக்கு ஏமாற்றப்படுகிறது, சில செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி வருது, விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுடைய அம்மாவுடைய அந்த நினைவுலேருந்து வரலை, அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. இன்னும் தேவிகா உயிரோடு தான் இருக்காங்கன்றாங்க. அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க, இன்னும் இப்போ நம்புறாங்களா எனக்கு. ஒரு கட்டத்தில் நம்பிட்டு இருந்தாங்க. அது எப்போ தெரியுங்களா, நான் ஒரு தினசரி பத்திரிகையில் இருந்தப்போ திடீர்னு ஒரு தடவை, அப்போ சேட்டலைட்டு சேனல் மட்டும்தான், இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் கிடையாது, கனகாவோட வீடு பற்றிட்டு ஏறி தான் ஃபயர் இன்ஜின்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னேன். அடித்து பிடிச்சின்னு நியூஸ் எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃபரோட போனால் ஒரு பக்கம் மட்டும் அப்படி எரிஞ்சிருந்தது, ஆனால் அதுவாக அடித்து நிறைய மீடியாக்கள்லாம் வந்தது. அப்போ தான் ரொம்ப உள்ளவே இருந்திருக்காங்க, அப்போ தான் தெரிய வந்தது. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பழைய பாத்திரங்க அடுப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏன் வந்தீங்க நீங்கள், முதல்ல கோபமாக பேசிட்டு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்து, அப்புறம் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார். அப்பா வந்து அவர் இது ஒரு சரியான இதுவுங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டினது. அப்புறம் சில பேர்லாம் வந்து சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்க, சினிமா ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க அம்மா காலத்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அவங்க அப்பாவுக்குலாம் தெரியும் வந்து. அப்புறம் அவரே பேர் சொன்னார், இருங்க இவ்வளோ மீடியா இருக்குது எல்லாம் வந்து இதில் வந்து கவர் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுன்னு ரொம்ப கேஷுவலாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாக்கள் சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க, ஏன் அது மாதிரி அப்படின்ட்டு மீடியா. நான் தெளிவாக தான் இருக்கு சார், நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, என்னுடைய கணவர் அமெரிக்காவில் இருக்கிறார், கணவர் பேர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டாங்க, அது கணவர் ஃபோட்டோ தாங்கன்னா, ஏன் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காமிக்கணும், எங்களாம் கல்யாணம் நடந்துச்சுன்னா மறுநாள் அது செய்தியாக மாறிச்சு. ஆனால் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, அப்படி ஒரு கணவரே கிடையாது. ஓ, அது என்னது சொன்னாங்கன்னு தெரியல வந்து. மறுநாள் செய்தியாக வருது, வாரப்பத்திரிகைகள் வருது, தினசரி பத்திரிகைகள் வருது, மாத பத்திரிகைகள் வருது, ஒரு ஆர்டிக்கலாக வருது, வந்து இதுவாகுது. திரும்பவும் வந்து ஒரு நல்ல நடிகை, ஒரு திறமையான நடிகை, ஒரு நம்ம தென்னிந்திய நடிகை, தமிழ் பேச தெரிஞ்ச நடிகை, திரும்பவும் சில வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு போகுது வந்து கிடைக்குது. பட் அதை அவங்க பயன்படுத்திக்காமல் தன்னைத்தானே இருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இதுதான் வந்து அப்போ அந்த கல்யாணம் ஆகணுன்றது. சரி, அவங்க இத்தனை ஃபீல்டெல்லாம் இருந்திருக்காங்க, அந்த காதல் அந்த மாதிரி எதுவும் அந்த நடிகர்கள் கூட அந்த மாதிரி இல்லை, நடிகர்கள் கூட கிசு கிசு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தாயார் அதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப, ஏன்னா இந்த ஃபீல்டை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து, அதனால் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பிறகு தேவிகாவுடைய ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஒரு குடும்ப நண்பர் சினிமாக்காரர் தான் அவர். அவர் இருந்திருக்கார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு பெரியாளா அவருடைய மகனை வந்து நீ வந்து சொல்லி ஒரு மேனேஜர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, மேனேஜர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வரும், ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சொன்ன அங்கிள்னு கூப்பிட்டாங்க, நீ மா இவர் வந்து பையன் வந்து கூட இருப்பார், கால் ஷீட் பார்த்துப்பாரு, நீ பழையபடியே உனக்கு பிடிச்ச கேரக்டர்லாம் பண்ணு, நடிக்காமல் இருக்காதம்மா, இந்த பேமெண்ட்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து. ஓகே, அது ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே பேமெண்ட் பாக்கி வைக்கக்கூடிய மோசமான ஒரு உலகம் வந்து அப்படி இருக்கும்பொழுது அந்த பையன் பார்த்துக்கிறாப்புல அவருக்கு என்னென்னா ஒரு ஒன் சைடாக ஒரு லவ் வருது. கனகாமேல ஒரு ஒருதலை காதல், எல்லாருக்கும் வரும், ஒருதலை காதலாக வருது. பயமும் இருக்குது அவங்ககிட்ட, ஏன்னா அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கையாக நம்மளை சொல்லியிருக்காரு, நம்ம
ஒரு மதிப்போடு இருப்போம். அவங்க அம்மா மேலே உள்ள மதிப்புக்காக ஒரு கட்டத்தில் அந்த லவ் அவரால் ப்ரப்போஸ் பண்ண முடியல, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது கனகாவுக்கு என்ன ஆகுது, இவர் நம்மளை வேறு விதமாக ஏதோ சீன்றார் போலதுன்னு ஒரு கட்டத்தில் கோபமாக வெடிச்சிடுறாங்க. நீ ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தில் வர உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு அவர் பயந்து போகிறாரு. நான் இதை நல்லது பண்ண போய் இதுவாக அடிச்சா எனக்கு இது இந்த வேலையை வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி அவர் போயிடுறாரு. அப்புறம் கனகா இதுவாகிடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த நபர், அந்த மேனேஜர் மாதிரி இருந்த அந்த பையன் வந்து ஒரு ஏதோ ஒரு டிசீஸில் இறந்து விட்டதாக ஒரு தகவல் கனகாக வருது. அப்போ அந்த ஒன் சைடாக லவ் பண்ணதை அந்த பையன் தரப்புலேருந்து தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப மனவடைஞ்சு, ஒரு பையனை இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இப்படி காயப்படுத்திட்டோமே அப்படின்ற அளவுக்கு மாறி ரொம்ப வெக்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் கனகாவை பற்றியான செய்திகளே இல்லாமலே போகுது, வந்து இல்லாமலே போகுது. ஒரு கட்டத்தில் இதே போல் தான் வந்து சீனியர் நடிகர்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்கம்மா, இங்கே வேணாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்கன்னு சொன்னப்போ அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கள் அம்மா இருந்த வீடு இது தான் அப்படின்னு அடம்பிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் மட்டும் வந்து தெலுங்குலாம் அவங்க அவங்களோட மார்க்கெட் என்ன தமிழ்லேயே அப்படின்னு சொன்னீங்க, தெலுங்குலையும் இருந்திருக்கு, சீனியர் நடிகர்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க, தெலுங்குலையும் நடிச்சிருக்காங்க வந்து பாலகிருஷ்ணா படங்கள் எல்லாம் தெலுங்குலையும் அவங்களுக்கு ஒரு, ஏன்னா இங்கே ஒரு கிரேஸ் இருக்கும்போது தேவிகாவோட பூர்வீகம் தெலுங்கு தானே வந்து தெலுங்குலையும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருந்தது, இந்த மாதிரி கனகா அவர்களுக்கும் என்டி ராமராவ் அவர்களுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரியான வீடியோ வந்து ஒருத்தர் பேசியிருந்தார். அது உண்மையா, அது இல்லை, அது அவர் வதந்திக்காக அவர் சொன்னதா? இல்லை, அதில் வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அது ஒரு ஒரு கிசு கிசா ஒரு வதந்தியாக பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு தெரியல. அது என்னென்னா, நீங்கள் தமிழ் ஊடகங்கள்லையும் அதிகமாக தெலுங்கு ஊடகங்கள்லையும் அந்த செய்தி, அதை டேரக்டாக செய்தியாக போட முடியாது. ஏன்னா என்டிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல், எம்ஜிஆருக்கு நிகரான ஒருத்தர் ஆந்திராவில், நீங்கள் வந்து ஒரு செய்தி அப்படி போட்டுற முடியுங்களா? ஒரு கிசு கிசுவோடு போட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக வந்த செய்திகள் வந்து அப்புறம் வெளியே கசிய ஆரம்பிச்சது. அதில் எது எந்த அளவுக்கு உண்மை தன்மைன்னு தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, என்டிஆருக்கு வந்து பயங்கர ஜாதக ஜோசியம் இது மாதிரிலாம் ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர். அவர் அரசியல் குழு இறங்கும் பொழுது இறங்கினா நம்ம சிஎம்மாக ஜெயிக்கணும், தோற்றுறக்கூடாது அப்படின் போது அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அந்த ஆலோசனையெல்லாம் நடத்தும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இந்த ஜாதகம் உள்ள ஒரு பெண், அந்த பெண்ணை இல்லம் பண்ண நீங்கள் திருமணம் சும்மா வந்து நீங்கள் தாலி கட்டிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க, வெட்டிடுவாங்க இந்த ரெண்டு திருமணம்னு ஒருத்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அது மாதிரியான ஒரு அது மேபி அது மிகப்பெரிய மூட நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது வந்து அவர் நம்பி இருக்கலாம் என்டிஆர் ஏதோ நடந்தது. அந்த நேரம் தேவிகா நிறைய என்டிஆர் படங்கள் நடிச்சிருந்தப்போ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கனகாவை அந்த 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 மாதிரியான ஒரு பூஜைக்கு ஒத்துக்கிட்டதாக ஒரு தகவல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய மகள் இப்படி தான் நடிக்கணும், இந்த கதையை தான் தேர்வு பண்ணணும்னு ஒரு தாய் விரும்பின தாய் வந்து இப்படி ஒரு செயல் செஞ்சுருப்பாங்களா அப்படின்ட்டு என்னால் வந்து 100% இந்த வரைக்கும் நம்ப முடியல. ஆனால் இந்த வதந்தி அப்போதோ வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை நம்ம வந்து வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு வாங்கலீங்களா, அது மாதிரி புளிச்சது மாதிரி பேசப்படாது வந்து. ஏன்னா அது ஒரு பெண்ணுடைய விஷயம். இன்னும் கனகா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குட்டி பத்மினி கூட இருக்கிற அந்த ஸ்டில்லு பார்த்தோன்னே எனக்கே பெரிய அதிர்ச்சி. அதான் அவர் ரெண்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவங்கள வந்து, அதுவும்ப்பா எப்படி ஒரு, அதாவது என்ன சொல்கிறது வந்து அந்த கண்ணழகு அந்த இது, அப்படியே காலங்கள் மாறும்போது அந்த உருவங்களும் மாறும், வயதும் ஆகும்போது வந்து அடையாளமே தெரியாமல் இருந்தது. உண்மையிலே ஒரு ஒரு ஆறுதலாக குட்டி பத்மினி கூட சில வீடியோக்கள்லாம் பேசியிருந்தாங்க, அதில் இதுவாக இருந்தது. இந்த என்டிஆர் விவகாரம் வந்து அப்போ பேசப்பட்டது கண்டு அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் நம்ம வந்து அதை தொடர்ந்து பேசுறது விருப்பம் இல்லை. இல்லை, வேற எதுவும் மருத்துவ ரீதியிலான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அம்மா இன்னும் இருக்காங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொன்னதா இருக்கட்டும். இல்லை இல்லை, அது கவுன்சிலிங்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு மன அழுத்தம் இருந்திருக்குது, ஒரு மன அழுத்தம் இருந்திருக்குது. அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்களால விடுபட முடியல. கனகாவுக்கு ரொம்ப ஒரு அவங்க குடும்ப நண்பராக இருந்த ஒருத்தர்கிட்ட, அவர் சினிமா சம்மந்தப்பட்டவர்கள், அவர் சொன்னது நீங்கள் சொன்னது தான் வந்து. ஏன்னா ஒரு ஒரு ப்ரெஷ் எடுத்து பல் வளர்க்கணும் அப்படின்னா கூட ஒரு தாயோட உத்தரவு வந்தால் தான் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு தாயை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு குழந்தைக்கு, ஒரு ஒரு மகளுக்கு அவருடைய இறப்பு எப்படியாப்பட்ட இதுவாக இருக்கும்? சுத்தம் தன்னை யாரும் கிடையாது, அப்பாவும் அந்த அளவுக்கு வந்து இதுவாக கிடையாது அப்படின் பொழுது ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பாலைவனத்தில் தன்னந்தனியாக விட்ட மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க சுற்றி உள்ளவர்களும் யாரும் நம்பலை. அப்படி யாரு கூடயும் வந்து ஒரு பழக வைக்கல, அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக பழக வைக்கல. அதுதான் ஒரு காரணம் வந்து. அதில் என்ன ஆகிப்போச்சு, தனக்கு ஒரு செக்ரட்டரிக்கு செக்ரட்டரியாக, அம்மாவுக்கு அம்மாவா, மேனேஜருக்கு மேனேஜராக, தன் கூடவே இருந்த ஒரு நபர், இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்டு.
நீங்கள் பல சினிமா நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே கூட சொல்லுவாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜர் இல்லைன்னா நல்ல ஒரு சகோதரன். எங்கள் இவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சண்முகம்னு ஒரு பிரமாதமான ஒரு சகோதரர் கிடச்சதுனால தான் அவர் இவ்வளோ பெரிய நடிகர் தலகமாக வர முடிஞ்சது. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து மைண்டில் ஏற்றிப்பாங்க, கரண்ட் பில் கட்டணும், குடும்பத்துக்கு வந்து அரிசி மூட்டை வாங்கணும், இவங்களை எடுத்து ஸ்கூலில் அடுத்த இதில் வந்து அடுத்த கிளாஸுக்கு சேர்க்கணும், இந்த மாதிரி தான் ஒரு கலைஞனுக்கு வந்து அது ஏறி போச்சுன்னா இங்கே உங்களுக்கு மைண்ட் வேலை செய்யாது. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இங்கே ஒரு சிறந்த கலைஞனாக மாறலாம். அது நடிகராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், கிரியேட்டராக இருக்கலாம், மொத்தமாக அப்படி ஒருத்தர் அங்கே அமைஞ்சதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரியான ஒரு. இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஒரு பெரிய பின்புலமாக அவங்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் தான் சொல்லுவாங்க. அதில் கான்ட்ரவர்சி இருந்தால் கூட சரி, அவங்க தான் வந்து ஒரு இதுவை வந்து இப்படி இருந்தவரை ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த ரூட்டில் போங்கன்னு சொன்னது அவர் தான். இதுக்கெல்லாம் காரணம் அப்படி ஒரு சரியான நபராக இருந்த தாய் இல்லாமல் போனது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. அதுலேருந்து அவங்க மீள முடியல. அந்த மீள முடியாதது தான் அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த தனிமை தான் அவங்களை கொல்ல ஆரம்பிச்சது. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க குட்டி பத்மினி. ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரிட்டர்லுக்ஸ் நேர்களுக்காகவும் பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டர்லுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.